ஏய் சாப்பிடுறா நானப்பா தண்ணிய பார்த்தாலே என் புண்டாடி பக்கத்துல உட்கார்ந்து கண்ண போறது எனக்கு ஆமா நான் தெரியாம கேக்குறேன்டா எத்தனையோ தடவை அவளுக்கு அடிச்சிருக்கோம் மிதிச்சிருக்கோம் உதச்சிருக்கோம் அப்பெல்லாம் கம்முன்னு இருந்தவளுக திடீர் நம்மளே அடிக்கிற தைரியம் அவளுக்கு எப்படி வந்துச்சு அது வேற ஒண்ணுல மச்சான் நாம வெளியே வச்சு அவளை கழுத்தை பிடிச்சு தள்ளணும் பாத்தியா ஆமா அங்கதான் பிரச்சனையே எப்படின்னா நாமளை வீட்டுக்குள்ள கூட்டி வச்சு அடிச்சிருந்தோம்னு வையன் அது வீட்டோட முடிஞ்சிருக்கும் உள் பிரச்சனை அதையே நம்ம தெருவுல வச்சு பண்ணதால அது வெளி பிரச்சனை ஆயி போச்சு பப்ளிக் இஷ்யூ ஆயிருச்சு கரெக்டா மச்சான் அதனாலதான் அந்த வாதியம் கூட தேவையில்லாம வந்து தலையில அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன் நாம இப்ப நேரா போவோம் அவளுகிட்ட பக்குவமா பேசி பதுமானமா அவளை வீட்டுக்குள்ள கூட்டி வந்துருவோம் இங்க வந்ததுக்கு அப்புறம் கதவை பூட்டிக்கிட்டு மாங்கு மாங்குனு கும்மா குத்து குத்து எவன் கேக்குறதே ராஸ்கல் பிளாரன்ஜி மறுபடியும் அவளை வீட்டுக்குள்ள கூட்டி வந்து என்னை சமாளியாக்கலாம் பாக்குறியா டே மச்சான் திருப்பி அவ இங்க வர மாதிரி இருந்தா நான் அந்த வீட்ல இல்லடா எங்கயாச்சும் போயிரறேன் அவ என்ன சொல்றா அப்பா என்னமா பாட்டி கோரே தலைவலிப்பா ரொம்ப அழுகுறாப்பா சீக்கிரம் வாப்பா அப்படியே இரு நிமிஷம் வந்துறேன் போ போ நான் இங்க இருக்கு நீ யாத்தி சொல்லாத டேய் நீ எங்க போற இந்த குழந்தைக்கு உடம்பு முடியலையா பாத்துச்சு வரனே என்ன தனியா விட்டு போறே நீ நீ போனவனா அங்க இருந்து வந்து என்னை தனியா விட்டு அடிச்சானா கால்ல என்ன உசுரோட பாக்க முடியுமா நீ டேய் பசாமே கூட படு பறா காலைல முத பசி எத்தனை மணிக்கு சண்டிக்கிட்டே சண்டிக்கிட்டே என்னமாச்சு அப்பா தலை வலிக்குதுப்பா தலை வெடிச்சிடுற போல இருக்கு அப்பியா வலிக்குது சரி 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 அடாத அப்பா உன் தலையில தேய்ச்சு விட்டுவா சரி சரி அடாதம்மா இப்ப எப்படி இருக்கு நல்லா இருக்கா இப்ப தலையில தேய்ச்சுக்கோ நாளை காலையில அப்பா உன் ஆஸ்பத்திரி அழைச்சு போறேன் சரிதானா அப்பா நான் அம்மா கிட்ட போறேன் பயமிட்டு படு படு சீக்கிரமா அப்பா எழுப்பில்லம்மா நானே தான் எழுந்திருச்சேன் சரி சாந்தி எழுந்திருச்சிட்டா இல்லம்மா அவளுக்கு ராத்திரி பூரா ஜுரமா படுத்துட்டு இருக்கா ஜுரமா ஏண்டி டாக்டர் யாராவது வந்து உடனே எங்கிட்ட சொல்ல வேண்டாம் சாந்தி வரேண்டாமா சொன்னா அப்பா தான் அம்மாட்ட போக கூடாதுன்னு திட்டி படுக்க வச்சிருச்சுமா அம்மா எனக்கு தலை வலிக்குதுமா ஏன் கண்டு தெரியுமா உங்களுக்கு சம் சீரியஸ் ப்ராப்ளம் இன் ஹார்ட்
நான் நினைச்ச மாதிரியே குழந்தைக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். ஆபரேஷனா? ஆபரேஷனுக்கு 30000 ரூபாய் ஆகும். இப்போ நீங்க கட்டிங்கன்னா நான் உடனே ஏற்பாடு பண்றேன். டாக்டர் ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க டாக்டர். பணத்தை எப்படி என்னது புரியாம பேசுறீங்க? குழந்தை ரொம்ப சீரியஸா இருக்கு. உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். இல்லனா குழந்தையை உயிரோட பார்க்கறதே கஷ்டம். சரி டாக்டர். பணத்தை எப்படியாவது கொண்டு வந்துறேன். நீ உடனே ஆபரேஷன் ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர். ப்ளீஸ். டாக்டர் உசுர குட்டாத என் குழந்தை காப்பாத டாக்டர் நானே. இவர் நம்ம என் குழந்தைய விட முடியாது. எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்தி ஆகணும். இவ்வளவு படுத்துக்கு நான் எங்க போவேன்? இந்த நேரம் பார்த்து மாமா மாமி வேற வீட்டுல இல்லையே. ஐயோ நான் என்ன போயிடுவேன். மறுபடியும் எங்கேயும் பணம் கிடைக்காதரா? எவனும் நமக்கு தரமாட்டான். ஒழுங்கா நான் சொன்ன மாதிரி தன்மானம் பார்க்காம பொண்டாட்டி கால போய் விழு. பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. குழந்தை உயிரை காப்பாத்த முயற்சி பண்ணுடா. கருப்பியா அவர் பாத்து எப்படியாவது கொஞ்சம் பண உதவி கேட்கலாம்டா. டேய் ஏற்கனவே ஒரு மாரியான பாத்து கேட்டறானே, அவர் எப்படி இந்த நமக்கு என்னடா? என் குழந்தைய நான் இப்படி காப்பாத்தியாவணும்ல, கொஞ்சம் உதவி செய்யறானே ப்ளீஸ். டேய் என்னடா இதுக்கு போய் சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்க? வாடா நான் போய் கேக்கறேன்டா. டேய் கர்பியா. டேய் கபாலி, நல்ல நேரத்துல வந்த பாணி. நீ ஒரு மடையடா. அன்னைக்கு சொல்லாம கொள்ளாம வீட்டு விட்டு ஓடிட்ட. இல்லப்பா, அன்னைக்கு ஒரே போலீஸ் சொல்லையா இருந்துச்சு. பிசினஸ்ல எல்லாம் சகிச்சோம்டா, அதுக்காக பயந்துட்டு ஓடிடுறதா? சரிப்பா, அதை விடுறா, அதை அப்புறம் பேசிக்கணும்ப்பா. நீ ஒரு முக்கியமான ஹெல்ப் பண்ணுப்பா எனக்கு. இவர் யார் தெரியுமா? அன்னைக்கு என் கூட வீட்டுக்கு வந்தாரு பத்தியா, என் ஃப்ரெண்ட் ரவிசங்கர் பா. இவர் புள்ள ஹாஸ்பிடல்ல ரொம்ப சீரியஸா இருக்கடா கருப்பியா. அப்படியா? நீ தாண்டா பண்ணு. அவன் சார் எப்படியாவது குழந்தை காப்பாத்துக்கு சார். 30000 குட்டினா போலீஸ் சார் உங்க காலை பிடிச்சி கேஞ்சு கேட்டு சார் ஹெல்ப் பண்ணுங்க சார். 30000 ஒரு லட்சம் தரேன், ஆனா நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் சார். எது வேணாலும் சொல்லுங்க சார், நான் செய்யறேன். என்ன வேணாலும் செய்யறேன். இந்த அட்ரஸுக்கு நான் ஒரு சரக்கு கொடுப்பேன், நீங்க கூட்டி சேர்த்துடணும். அது வேற ஒண்ணும் இல்ல, கஞ்சா. எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்துங்க சார். 30000 ரூபாய் இருந்தா ஆபரேஷன் பண்ணிடுவாங்க. என் குழந்தை உயிரே உங்க கையில தான் சார் இருக்கு. என்னம்மா இது, காலரா விழுந்துட்டு? நான் ஹெல்ப் பண்றேம்மா. கொஞ்ச நேரத்துக்கு நாள் புருஷன் வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு பணம் கேட்டான். அவன் ஏற்கனவே பொய் சொன்னதுனால நான் நம்பல. ஐயோ என்ன சார், அவங்க பொய் சொல்லல. உண்மையிலேயே என் குழந்தைக்கு உடம்பு சரியில்ல. வேணும்னா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி கேளுங்க சார். வேண்டாம், நீ இவ்வளவு தூரம் சொல்றப்போ நான் நம்புறேம்மா. கேஷர் கிட்ட சொல்ற, பணத்தை வாங்கிக்கிட்டேன். என்ன சுகுணா? மாமி போன காரியம் என்னாச்சு? இதோ பணம், பணம் கொடுத்துட்டாரா? கொடுத்துட்டா. ஐயோ டாக்டர் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு, போங்க சீக்கிரம். டாக்டர் இதுல 30000 ரூபாய் இருக்கு, எப்படியாவது என் குழந்தை காப்பாத்து. லேட் ஆச்சு, சாரி டாக்டர். பரவாயில்லம்மா, பணத்தை கொண்டு போய் கவுண்டர்ல கட்டுங்க. டாக்டர் டாக்டர் 30000 டாக்டர், 30000. இத பாருங்க, 1 லட்சம் எடுத்து வந்துருங்க. உடனே ஹோட்டல்ல பார்த்தேன்னு சொன்னீங்க, இவங்களே தானே? ஆமா சார், இவங்க மூணு பேர் தான் சார். கஞ்சாங்கடா
கெஞ்சாவா என்ன சார் சொல்றீங்க நீங்க செய்யறது செஞ்சு ஒண்ணு தெரியாம நடிக்கறியா பெட்டில என்ன சார் இதுல குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ண வச்சிருக்க சார் ஆபரேஷன் கடத்துறது கெஞ்சா இந்த குழந்தை ஆபரேஷன் போய் சொல்லிடு அந்த பெட்டியா இல்ல ஏன் முடியல சார் அது இப்போ கீழ இருக்கத பாத்த ராஸ்கல் முடியாத நிறைய கஞ்சா வச்சுட்டு இல்ல நான் அடிக்கவே அது கூட அலற எத்தனை தொழில் செய்வீங்க என்னைக்கு இப்படி எல்லாம் கிடையாது சார் இன்னைக்கு தான் சார் முத முதல்ல ஆரம்பிச்சா அடிபட்ட எத்தனை நாள் கஞ்சா கடத்துறீங்க சார் ஒண்ணும் பண்ணாத சொல்லிடுறேன் சார் என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்றதுக்காக ஒரு பெங்களூர் காரன்ட்ட கடன் கேட்க போயிருந்தேன் சார் அவங்க சார் பொட்டி கொடுத்து எங்களை ஏமாத்திட்டான் சார் யாரும் அந்த பெங்களூர் காரன் அது வந்து நான் சொல்றேன் சார் எங்களுக்கு பெங்களூர் எங்க இருக்குனே தெரியாது சார் இவன் தான் சார் பெங்களூர் காரர்களுக்கு நீங்க மூணு பேரும் யாரு என்னங்கிற விவரம் எனக்கு தெரியும் நீங்க மூணு பேருமே கூட்டுதான் அந்த கஞ்சா கொடுத்து தலைமை யாரு அந்த பெங்களூர் பார்த்து யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் இல்ல மூணு பேரும் லாக் அப்ல சாவடிச்சிரு ஜாக்கிரதை நாளைக்கு நமக்கு சங்குதான் நான் அப்பவே சொன்னேன் பொண்டாட்டி கிட்ட எல்லாம் கௌரவம் பார்க்க வேண்டாம் கௌரவம் பார்க்க வேண்டாம் கேட்டீங்களடா நீங்க ரெண்டு பேரும் நீங்க மட்டும் நான் சொன்னதை கேட்டிருந்தீங்கன்னா நம்ம பொண்டாட்டி கிட்ட சொல்லி முதலாளிட்டு ஒரு வார்த்தை சொல்ல சொன்னா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமாடா சும்மா இருக்க மாட்டேன் இங்க வந்து புலம்பிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் பாக்குறேன் ஆமா நீ சும்மா இவ சொன்ன மாதிரி நம்ம பொண்டாட்டி கிட்ட கௌரவம் பார்த்தது ரொம்ப மனத்தனமான விஷயம் தான் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தா என் குழந்தைய நான் காப்பாத்தி இருந்துப்பல்ல பெத்த அப்பனா இருந்து குழந்தைய காப்பாத்தாப்பிஷனுக்காக என்ன பண்றாளோ என் குழந்தை என்ன தைரியம் நம்ம பொண்டாட்டிகளுக்கு தான் நம்ம நிலமா தெரியுமில்ல அதான் தகுத்து கையில பணம் வச்சிருந்துச்சுல அதை வச்சு நேரம் ஆபரேஷன் முடிச்சு போயிருப்பாங்களா வீட்டுக்கு எப்ப பொண்டாட்டியிட்ட கௌரவம் பாக்குறது தப்புன்றத நம்ம மூணு பேரும் உணர்ந்துட்டோமோ அதுக்கப்புறம் எதுக்காக உள்ள உட்காந்து கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கணும் வாடா இப்பயே போலீஸ் ஏட்ட போய் நம்ம பொண்டாட்டிகளை வரவழைச்சு ஜாமீன் எடுக்க சொல்லுவோம் ராஜா இப்பயே எங்க வீட்டுக்கு போன் பண்ணி எங்க பொண்டாட்டிகளை ஜாமீன் எடுக்க சொல்லுங்க சார் அப்படியே என் குழந்தைக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல சொல்லுங்க நம்ம பொண்டாட்டிகளே வந்துட்டாங்கடா சுகுணா என்ன விடுமா குழந்தை எப்படிமா இருக்கா ஆபரேஷன் நடந்துட்டு வாலு படத்தெல்லாம் மறந்துரு வாலு இவனுக்கு என்ன அடிச்சே கொண்டுருவானுங்க போல இருக்கு வாலு தயவு செய்து என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயாதீங்க நான் கூட்டிட்டு போறேன் அழாதீங்க ரஜு என்னங்க ரொம்ப அடிச்சிட்டாங்களா ரஜு நீ கூட என்ன இப்படி அடிச்சது இல்லம்மா நேற்று நீ என்ன கத்தில குட்டி கூட்டிருக்கலாம் அந்த அளவுக்கு அடி பிச்சுட்டாங்க சிஸ்டர் இந்த அஞ்சு நிமிஷத்துல அடுத்த ரவுண்ட் வருவேன் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு போயிருக்காரு அதுக்குள்ள என்ன கூட்டி போயிருக்க சொல்லேண்டா கவலைப்படாதீங்க உங்களை எல்லாம் இங்க இருந்து அழைச்சிட்டு போதா நாங்க எங்க எப்படிய கூட்டி என்ன வீடு நினைச்சிட்டீங்களா போங்கம்மா போமையா போயா அடிக்காதீங்க எல்லாம் பேசக்கூடாதுமா இன்ஸ்பெக்டர் திட்டவாரு போமா போமா போயிடாதீங்க தாய் இந்த மூணு பேரும் என் பக்கத்து விட்டுக்காரங்க அவங்க குழந்தை ஆபரேஷனுக்காக இப்படி பண்ணிட்டாங்க இந்த கடத்தலுக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இல்ல சார் நான் சொன்னதை நம்புங்க கஞ்சா கடத்திருக்காங்க இது விஷயமா நீங்க ஜாமீன் எடுக்கிறதுக்கு கைது போட்டு
509. அந்த மூணு பேரை ரிலீஸ் பண்ணியா? முதலாளி, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. ஒரு அற்புதமான பொய்ய சொல்லி உங்ககிட்ட நாங்க வேலைக்கு சேர்ந்தோம். ஆனா நீங்க அதெல்லாம் பெருசுப்படுத்தாம எங்களையும் ஒரு மனுஷனா மதிச்சு எங்களை காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி முதலாளி. என்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்கப்பா. நீங்க மூணு பேரும் அவங்கவுங்க பொண்டாட்டி கிட்ட மன்னிப்பு கேளுங்க. என்னைக்கு நீங்க பொய் சொல்லி என் கம்பெனில வேலைக்கு சேர்ந்தீங்களோ அன்னைக்கு உங்களை வேலையை விட்டு துரத்தி இருக்கணும். ஆனா நான் துரத்தல. ஏ, அவங்க மூணு பேரும் எங்கிட்ட வந்து கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனாலதான். இப்ப கூட நான் ஜாமீன் கொடுக்க வந்தது உனக்காக இல்ல. அவங்க பரிதாபம் நிலைமை பார்த்து இனிமேலாவது பொண்டாட்டி பேச்சுக்கு மரியாதை கொடுத்து ஒழுங்கா குடும்பம் நடத்துற வழியை பாருங்க. தெரியும். ரொம்ப நன்றி சார். வாங்க. மம்மி, ஆபரேஷன் சக்சஸா முடிஞ்சது. குழந்தை மயக்க தெரிஞ்சு கண்ண திறந்து பாத்துட்டான். அவளை பாத்துட்டு நான் வரேன். ஒண்ணு கவலைப்படாதீங்க. சௌக்கியமா இருக்கா? நன்னா இருக்கா? தேங்க்ஸ் மாமி. மாமி, மாமி, நாங்க உங்களை எவ்வளவு திட்டிருக்கோம், அவமானப்படுத்திருக்கோம். ஆனா அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காம என் குழந்தை நீங்க காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி மாமி. ஐயோ, என்ன இது பெரிய வார்த்தைலாம் பேசுங்க. சுகு, நீங்க எல்லாம் சிக்கனமா இருங்க, ஆடம்பரமா இருக்காதீங்கன்னு எவ்வளவோ எடுத்து சொன்னீங்க. ஆனா நாங்க பொண்டாட்டி பேச்ச கேக்குறதா அப்படின்னு அலட்சியமா இருந்துட்டோம். இப்போ அதுக்கான தண்டனை அனுபவிச்சிட்டோம். நீங்க எல்லாம் எங்களை மன்னிச்சிருங்கம்மா. என்னம்மா பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க? மன்னிச்சிட்டோன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேம்மா. வாய திறந்து சொல்லுங்கம்மா, கேக்குறோம்ல. சொல்லுங்கடி. மன்னிச்சிட்டோம்.